Hello friend, this is Aran K. Welcome back to my YouTube channel. So, like on the Independence Day, as a video poll. So, on the friends oda sende like Dhanushkodi polan solli plan. It's more 1 day plan. So, inga na Carvlog la irukom. Carvlog la irukom. So, inga irundhu Dhanushkodi poite appadi or rendu moonu place pora mari. Adey pora illa paanga. Inniki pathina vandha Carvlog dhaan. So, vandha bike la kedaidu. Motor la kedaidu. So, only full car dhaan. Time pathina like 2:50, 3 o'clock. தூங்கவே இல்லை மோஸ்ட்லி, அப்படியே இருந்து கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே போகும்போது பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபைனலி காருக்குள்ளே வந்தாச்சு. நீ ஃபுல்லாக காரில் தான் சொன்ன மாதிரி செமையாக இருக்கும் லாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் போட்டு ஜம்முன்னு போக வேண்டியதான். இப்போ எங்கெங்கே போகிறோன்னு சொல்லி நான் அப்படியே ட்ரிப் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து அப்படியே மேப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரியாப்பட்டியிலேருந்து கிளம்பி அங்கேருந்து வந்து பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து தனுஷ்கோடி தான் போகிறோம். ஸோ தனுஷ்கோடியில் சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லி பிளான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கூர்சரி ஐலாண்டு. ஸோ அந்த ரெண்டு பிளான் தான் இப்போ மோஸ்ட்லி எங்களுக்கு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடலாம்னு சொல்லி பாரத் பெட்ரோல் தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம பண்ணு நைட்டு அண்ணன் வந்துட்டு என்னையும் சேர்த்து வீடியோ எடுப்பேன். நானும் ஃபேமஸ் ஆகிறேன். வானே உனையும் சரி வீடியோ எடுத்துட்டேன். நானே முதல் ஃபேமஸ் இல்லை, நீங்களும் ஃபேமஸ் ஆகிறேன். வானே உனையும் எடுத்து போடலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செம ஃபன்னாக இருந்துச்சு. நைட் டைம் பெட்ரோல் கிடைக்கிறதே பண்ணேன். அது ஃபன்னோட செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வரும் 3 o'clock முழுத்திருந்து அண்ணன் பிரிஸ்க்காக இருக்காரு. எவ்வளோ ஒரு இது, அது ரொம்ப கஷ்டம். நம்மளே நைட் ஷிஃப்ட் போனால் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஒரு பிஸ்காக இருக்கா. ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் நவம்பரில் எடுத்திருந்தோம். ஸோ ஃப்ரெண்டோட கார் இது எடுத்து நாங்கள் மூணு பேர் வந்து சேர்ந்துருந்தோம். அந்த கார் எடுத்துட்டேன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த காரில் வந்து மூணு பேர் சேர்ந்து போனோம். ஸோ ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிப்புன்னு. எங்களால் பிளானே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ வந்து ஹெட்டிக்காக இருந்துச்சு ஒரு கேள்விலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ தான் டைமே கிடச்சி சொல்ல போனால் நாங்கள் சேர்ந்து போகிறதுக்கு இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சி. ஸோ ஒன் டே நாளும் பரவாயில்ல வாங்க போகலான்னு சொல்லி காரை எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த லெவலில் நாங்கள் வந்து சேர்ந்துருந்துருக்கோம். பத்தி இந்த கார்ல சேர்ந்து இல்லை, வாங்கினதே சேர்ந்து போலான்னு சொல்லிதான். அரௌண்ட் நம்ம பாத்தீங்கன்னா 30 liters பெட்ரோல் போட்டோம். அரௌண்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3098.40. அதையும் என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பக்காவா சென்ட் பண்ணா போன் பேல. அத வேற லெவல் ஹைலைட்டிங். ஸோ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 160 kilometers இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50 kilometers வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளதான். ஸோ டைம் வந்து 3:30 இருக்கு. சிட்டிக்குள்ள வில்லேஜ்குள்ள. ஸோ வில்லேஜ் வழியாக தான் போகும். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரூட். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து நான் மோஸ்ட்லி ஹைவேஸ் போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரூட்லாம் வந்து மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுக்க எல்லாமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் அந்த அளவில் இருக்கும் அந்த காரியாப்பட்டி டு ராம்நாடு போகிற ரூட். இது வந்து அப்படியே போய் எங்கன்னா மானாமதுரையில் போய் கனெக்ட் ஆகும். மானாமதுரைக்கு முன்னாடியே கனெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அந்த நேம் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சால் வந்து கீழே போடுறேன். ஸோ அந்த ரூட் வரைக்கும் நம்ம வந்து இந்த ரூட்டில் தான் போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பைபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல காஃபி சாப்பிடலாம் இந்த பிளான். ஓகே அப்படியே வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 50 kilometers கிட்ட வந்திருக்கோம். செமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஊருக்குள்ளே தான் வந்தோம். லைக் இப்போ தான் ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுருக்கோம். அயங்கார் பேக்கரி தான், ஆல்வேஸ் அயங்கார். அப்படியே வாங்க குடிச்சிட்டு கண்டிப்பு பண்ணுறேன். ஸோ இதுதான் கார் இன்னைக்கு வந்து இதில் தான். நம்ம ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு. பிகாஸ் எனக்கு செம தூக்கம் வந்துருச்சு, அதனால வந்து காஃபி ஆர்டர் பண்ணேன். சரி காஃபி வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே குடிச்சிட்டு இருக்கும் போது சைடில் பார்த்தீங்கன்னா பரிடா பரமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. டீ காஃபிக்கு ஸ்பெல்லிங் கூட இது இல்லாமல் இருந்துச்சு. அது இப்போ டாய்லெட் போட்டு போட்டு இருந்துச்சு. வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காசு பண்ணுற ஃபர்ஸ்ட் டோல். நாங்கள் என்ன நினச்சோம்னா ஸோ டோலே இருக்காதுன்னு நினச்சோம். ராம்நாட்டில் ஒரே ஒரு டோல் இருக்குனாங்க. ஓகே ஃபைன், எவ்வளோ நாள் பே பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் தானே அப்படின்ற மாதிரி பிளான். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்னோட டோலில் யாருமே இல்லை. ஓகே அப்போ டோல் கிடையாது போல் நைட் டைம் ஒரே தான் போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஏன்னா எங்கேயுமே எங்கள் பிளாக்கிங் எதுவுமே இல்லை. ஓகே வாங்க அப்படியே ஃப்ளோவில் போவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ ஏன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் டோல் வெறிச்சோடி கிடக்கு, யாருமே நிற்கலே எதுவுமே இல்லை. ஓகே நம்மளும் கிளம்பி வந்தாச்சு. நம்ம அப்சல்யூட்லி டோல்லாம் கட்டலை. மேக்ஸிமம் டோல் எடுக்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா நம்பரில் இருக்கு டோல். அதை எடுத்தாங்கன்னா என்னன்னு போய் தான் பார்க்க முடியும். அந்த லெவலில் இருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து ரொம்ப போர்டுச்சனால நான் சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்டு கார்ல சன்ரூஃப் இருக்கா, மேலே வந்தாலே செம்ம விண்டாரு. அவனும் பார்த்தீங்கன்னா 100 குறையாமல் போயிட்டு இருக்கான். விண்டு வேற லெவலில் ஃபேஸ் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நைட் டைம்ல சன்ரூஃப்ல நிற்கிறது ஆனால் வியூ இருக்காது. பட் அந்த ஏர் இதெல்லாம் செம்மையாக இருக்கும். பட் ஆனால் வந்து பி சேஃப், ஒரு பிரேக் போட்டாங்க. இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஹைவேஸ் வந்துச்சு. ஸோ ராம்நாட் டு ராமேஸ்வரம் எனக்கு ஹைவே. இது பாத்தீங்கன்னா மொத்தமே 2-way தான். ஸோ வந்து நாங்க போற டைம் பாத்தீங்கன்னா நிறைய வேன்ஸ் அண்ட் கார்ஸ் நிறையவே இருந்துச்சு. அண்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா குட்ஸ் வெஹிக்கல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்பீடாவும் போக முடியல. நாங்க ஆனா மேக்ஸிமம் எங்களோட பிளானே சன்ரைஸ் பார்க்க போயிருந்தோம். ஒரு வெறி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்பயே பையன் பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆயிருச்சு. டே வேமா போடான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே தான் போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டும்.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பிரிட்ஜ் ரீச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு தான். ஸோ நடுவில் ரிவர் கடல் இருக்கு சி, ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறக்காக தான் இந்த பிரிட்ஜ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டு. ஸோ ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு. இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்கும். ஸோ பழைய ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாயிடுச்சுனால புது ட்ரெயின் ட்ராக் பில்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து ட்ரெயினே கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா பாம்பன் முன்னாடியே நிப்பாடிடுவாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டாப். அங்கேருந்து நீங்கள் பார்த்து பஸ் பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம பஸ்லேருந்தே மதுரையிலேருந்துன்னா பஸ்லேருந்து வரது பெட்டர் தான். பிகாஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் மாறுறதுக்கு ஒரே தான் பஸ்லேயே வந்துடலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாம்பன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நைட் டைமில் செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம இதாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பார்டர் ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக வந்து இப்போ தான் வந்து விடிய ஆரம்பிச்சு. ஒரு சன்ரைஸ் காச்சு எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. வெறும் வாயில் வாடகை சுருளா பார்த்துடாங்க அப்பா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ எப்படி போக போறோம்னா எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. 20 கிலோமீட்டர்ஸ் வேற ஆல்ரெடி விடிய ஆரம்பிச்சிட்டு வேமா போட சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன். அவனும் பிறட்டு பிறட்டு மிரட்டான், என்ன இப்போதான் அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே வாங்க போகலாம், சன்ரைஸ் பார்க்கறக்காகவே போகணும், வேற வழியே இல்லை, சன்ரைஸ் பார்த்தா. இதுதான் எங்களோட பெரிய பிளானே, தனுஷ்கோடியில சன்ரைஸ் பார்க்கறதா எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெரிய பிளானே. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்ற பிளான்ல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியர்பை வந்து ராமேஸ்வரம் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் என்ட்ரி ஆகும்போது வந்து 100 ரூபீஸ் காருக்காக டோல் சார்ஜஸ் வாங்க, பட் அந்த டோலுக்கான ரிசிப்ட் கூட இல்லை, பிளெயினாக வந்து 100 ரூபீஸ் வாங்கிச்சாங்க. காருக்கு வேனுக்கும் தனித்தனி அமௌண்ட் இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பராக வந்துக்கோங்க. ஸோ பைக்ல வந்தீங்கன்னா அமௌண்ட்லாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்த்தோமா என்னன்னு சொல்லி எங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் பார்க்கட்டோமா என்னன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. பை பை.